இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 78761 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 948 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு 63498 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 27,13,933 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். குணமடைந்தோர் விகிதம் 76.61% ஆக உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 35,42,733 அதிகரித்துள்ளது. 27,13,933 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 948 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 63,498 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 185,467 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 554,711 பேர் குணமடைந்துள்ளனர். அம்மாநிலத்தில் 24,103 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 15,109 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 75,633 பேர் குணமடைந்துள்ளனர். 2,989 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 14,040 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 152,922 பேர் குணமடைந்துள்ளனர். 4,404 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 97,685 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 312,687 பேர் குணமடைந்துள்ளனர். 3,796 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 23,342 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 48,079 பேர் குணமடைந்துள்ளனர். 280 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 86,465 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 235,128 பேர் குணமடைந்துள்ளனர். 5,483 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 6,352 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 415,590 உயர்ந்துள்ளது. 6,045 பேர் குணமடைந்ததையடுத்து இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 355,727 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 87 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 7,137 அதிகரித்துள்ளது. தற்போது 52,726 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் நேற்று 1,285 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 257 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 241 பேருக்கும், திருவள்ளூரில் 284 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 491 பேருக்கும், கடலூரில் 420 பேருக்கும், சேலத்தில் 432 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,51,69,921 அதிகரித்துள்ளது. 8,46,783 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,75,09,747 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 61,39,078 பேர் பாதிக்கப்பட்டு 187,855 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,08,299 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 38,46,965 பேர் பாதிக்கப்பட்டு 120,498 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,06,812 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 985,346 பேர் பாதிக்கப்பட்டு 17,025 பேர் உயிரிழந்துள்ளனர். 804,383 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 622,551 பேர் பாதிக்கப்பட்டு 13,981 பேர் உயிரிழந்துள்ளனர். 536,694 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.